السلام عليكم ورحمة الله وبركاته. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்குரியவர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் பற்றிய புதிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளையும் உங்களுக்கு செய்திகளாகவே தந்து விடுகிறேன். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் மற்ற சேனல்களிலோ அல்லது நியூஸ் சேனல்களில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் மற்றும் ஆல் பட்டன்களை அழுத்திக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையோடு இன்றைய தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். இன்றும் அக்டோபர் 7 ஆரம்பித்த அந்த போர் இன்றும் தொடர்கிறது. இன்றும் இஸ்ரேல் காசாவின் சில பகுதிகளை தாக்கியிருக்கிறது. அதில் 266க்கும் அதிகமானோர் பெண்கள் குழந்தைகள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் உண்மையிலேயே அதுவும் ஏராளமான இழப்புகளை வரலாற்றில் இதுவரையிலும் இஸ்ரேல் உருவான பிறகு அந்த இஸ்ரேலுடைய வரலாற்றில் இதுவரையிலும் சந்தித்திராத பெரிய பெரிய இழப்புகளை இஸ்ரேலும் சந்தித்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னால் சொல்லாத இப்போ புதிய விஷயங்களை இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இழப்புகளை பற்றி இப்போ சொல்ல போறேன். முதல் விஷயமாக இஸ்ரேலுக்குள் இந்த நிமிடம் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமரை எதிர்த்து, அந்த நெத்தன்யாகு என்ற பிரதமரை எதிர்த்து இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இஸ்ரேலுக்குள்ளே கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நெத்தன்யாகு ஒரு கொலைகாரன், நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும், நெத்தன்யாகு ஒரு திருடன் என்ற வார்த்தைகளை யூதர்களை இஸ்ரவேலர்களே பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அந்த போராட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த படம் வீடியோ கூட நினைத்திருக்கிறேன், அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக கடுமையான போராட்டம் இஸ்ரேலுக்குள்ளேயே நடந்து வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த இஸ்ரேலுக்குள்ள இந்த போராட்டம் நடப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க 2 தினங்களுக்கு முன்னால ஒரு 2 அமெரிக்க கைதிகளை யாரு அந்த போராளிகள் அமைப்பு விடுவித்தது. விடுவிக்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு அந்த போராளி அமைப்பு அறிவிக்கிறது, நாங்கள் 2 பெண்களை விடுவிக்க போறோம், எங்களிடமிருந்து கொஞ்சம் இது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேல் அரசு மறுத்து விட்டது. அதன் பிறகுதான் அந்த 2 கைதிகளும் கத்தருடைய அந்த வற்புறுத்தலின் பேரில் கைது இது விடுவிக்கப்பட்ட 2 கைதிகளும் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அது மாதிரி அடுத்ததுக்கு அடுத்த நாள் இஸ்ரேல் குடியுரிமை பெற்ற 2 நபர்களை நாங்கள் நினைச்சிறோம் விடுவிக்கிறோம் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்று சொன்ன பொழுது அவர்களையும் ஏற்பதற்கு இஸ்ரேல் மறுத்து விட்டது. அது மாதிரி அந்த போராளிகள் அமைப்பு இன்னும் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது. காசாவில் தாக்கப்பட்ட அந்த இது விமான தாக்குதலில் பலர்கள் இறந்திருக்கிறாங்களா இல்லையா காசா பகுதி மக்கள், அது மாதிரி இந்த காசாவில் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட இஸ்ரேலர்களையும் இந்த நெத்தன்யாகு அரசு கொலை செய்து விட்டது. அந்த தாக்குதலில் அவர்களும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியையும் யாரு அந்த போராளி குழு வெளியிட்டது. இப்ப இவைகளெல்லாம் அந்த யூதர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தி நமது கைதிகளை வாங்குவதற்கு இவர் மறுக்கிறாரு. நமது கைதிகளை அவர்கள் கொல்லவில்லை, இவரே விமானங்களை அனுப்பி குண்டு போட்டு நினைக்கிறாரு கொலை செய்கிறார் என்பன போன்ற இது சிந்தனைகள் அந்த மக்களுக்கு மத்தியில் வந்திருப்பதனால இன்னைக்கு நம்ம அந்த பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நெத்தன்யாகுனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. நெத்தன்யாகுனுடைய வீட்டை இஸ்ரேலர்களே முற்றுகையிட்டுச்சிறாங்க, அடித்து உடைப்பதாக செய்திகள் வருகிறது. மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் அங்கு அந்த நெத்தன்யாகுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆம் தேதி போர் ஆரம்பித்த அந்த சமயத்துல இவர் ஒரு சில வழக்குகளிலே சிக்கி இருக்கிறார். அந்த வழக்குகளுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி விட்டார் இந்த போரை பயன்படுத்தி என்றும் ஒரு குற்றச்சாட்டு அவரின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த இஸ்ரேலுடைய போராட்டங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே நெத்தன்யாஹுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டங்களால இஸ்ரேல் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய பலகீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த போராட்டக்காரர்கள் எந்த அளவுக்கு சொல்லாங்கன்னாக்கா அந்த போராளி அமைப்புகளை நோக்கி செல்கிறார்கள், நீங்கள் தேவை என்றால் நெத்தன்யாஹுவை பிடித்து செல்லுங்கள், எங்கள் பிள்ளைகளை விடுவித்து விடுங்கள், நெத்தன்யாஹுவை பிடித்து சென்றுவிட்டு எங்கள் பிள்ளைகளை விடுவித்து விடுங்கள் என்று போராட்டக்காரர்கள் போராட்ட கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாதிரி இன்னும் வரக்கூடிய இஸ்ரேல் அந்த ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வேறையும் சில செய்திகள் நான் இதற்கு முந்தியுள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு செய்யறாங்க, உடைக்கிறாங்க. ஒரு பைத்தியம் பிடித்த மனநிலையில இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி இந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில சொல்றாரு, காசாவின் மீது நம்ம செய்யற அந்த தரைப்படை தாக்குதலை தொடுப்பது என்பது இஸ்ரேலை பொறுத்தவரை அது வாழ்வா சாவா போராட்டம். உண்மை வெளியாக இல்லையா, நம்ம பல தினங்களாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உள்ள நுழையிறதுக்கு செய்யறாங்க, இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சா திரும்பி வருவோமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை இன்னைக்கு நெத்தன்யாஹுவினுடைய வாயாலே சொல்லிவிட்டாரு. அந்த இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் காசாவுக்குள் சென்று தாக்குவது என்பது தரைப்படை போர் என்பது இஸ்ரேலை பொறுத்தவரை வாழ்வா சாவா போராட்டம் என்று அந்த நெத்தன்யாஹு இன்று வெளியிட்ட அறிக்கையில சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ABC என்ற ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில சொல்றாரு, அந்த தரைப்படை தாக்குதல் என்பது சவால் நிறைந்ததாக இருக்கிறது, தரைப்படை தாக்குதல் வந்து அவ்வளவு லேசானதாக காசாவில் இருக்காது. ஏன்னாக்கா அந்த போராளி குழுக்கள் நில அறைகளை அமைத்திருக்கிறார்கள், சுரங்கங்களை அமைத்திருக்கிறார்கள். இப்ப அதுல அவங்க பல விதங்கள்ல பாதுகாப்பு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறதுனால அந்த தரைப்படை போர் இஸ்ரேலுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை என்று இஸ்ரேலுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு அந்த ABC அளித்த பேட்டியில சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி அந்த காசாவில் இருக்கக்கூடிய போராளி அமைப்புகள் இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுக்கிறது, இப்படி வாருங்கள், உங்களை நாங்கள் நரகத்திற்கு வரவேற்கிறோம், உங்களுடைய தரைப்படை எஞ்சியது இங்கு காசாவுக்குள் நுழைகிறது என்றால் நரகத்திற்குள் நுழைவதாக அர்த்தம், உங்களை நாங்கள் நரகத்திற்கு வரவேற்று காத்திருக்கிறோம் என்று கதாயிபுல் கசாமுடைய தளபதி அபு உபைதா இன்று வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் செய்திருக்காரு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இந்த கதாயிபுல் கசாமுடைய மற்றொரு செய்தி குறிப்பில் குறிப்பிட்டு சொல்லுது, நாங்க அதாவது ஹானியூல்ஸ் நகரில் உள்ள அந்த இஸ்ரேலுடைய ஒரு படைத்தளத்தை நாங்க நினைஞ்சோம், ஒரு படையினரை தாக்கினோம், எங்களுக்கு அந்த ஹானியூல்ஸுக்குள்ள ஊடுருவ முனைந்து அவர்களை நாம நினைஞ்சிடும் தாக்கி அழித்திருக்கிறோம், அவருடைய அந்த ஆயுதங்களை எல்லாம் விட்டு 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 அவர்கள் அந்த கால்நடையாகவே அங்கிருந்து ஓடி சென்று விட்டார்கள், அந்த ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி நாபுலூஸ் நகருக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றும் இந்த கதாயிபுல் கசாமுடைய மற்றொரு அறிக்கை சொல்கிறது. அது மாதிரி இன்னொரு அறிக்கை கதாயிபுல் கசாமுடைய அறிக்கை வந்திருக்கிறது, நாங்கள் ஒரு அந்த ஒரு இஸ்ரேலுடைய ஒரு படைத்தளத்தை விமான படைத்தளத்தை எங்களுடைய ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் கதாயிபுல் கசாம் என்று வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் சில படங்களை நாம் செய்ய முடிகிற சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த படம் என்ன படம் என்றால், அந்த படத்தை நீங்களும் பார்க்கறீங்க, உங்களுக்கு அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த படம் என்ன படம் என்றால், அகதிகள் முகாம்கள் இஸ்ரேலர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராளி குழுக்களால் செய்து பல இடங்கள்ல இருந்து இஸ்ரேலையே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க மக்கள். அந்த வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு அகதிகள் முகாம்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருப்பதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. அது மாதிரி இந்த போர் தொடங்கிய அந்த 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலும்
சுமார் 800,000 இஸ்ரவேலர்கள் நாட்டை காலி செய்து விட்டு தற்போது கடும் பல நாட்களையும் சொல்கிறது. அது மாதிரி இன்று இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தாக்கிய நடத்திய தாக்குதல்ல அந்த இஸ்ரேலுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது என்பதை நம்ம முன்பே சொல்லி இருந்தோம். அதற்கு எதிர் தாக்குதல் நடத்துறதுல இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய மிலிட்டரி ராணுவ வீரர்கள் 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு ஹிஸ்புல்லாவுடைய தளபதி என்று பதில் சொல்லும் போது சொல்றாரு, நாங்க வந்து டெல்லவியையும் இஸ்ரேலுடைய ஹைபா நகரத்தையும் உண்டு இல்லாத இல்லாமல் ஆக்கி விடுவோம், அதற்கு இதற்குரிய பதிலடியை சரி உரிய நேரத்தில் சரியாக கொடுப்போம் என்று ஹிஸ்புல்லாவுடைய தளபதி இன்னைக்கு ஒரு அறிக்கையில சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி இஸ்ரேல் வேறொரு அறிக்கையில் இன்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது, இந்த தாக்குதல் தொடங்கிய அந்த 7 தேதியிலிருந்து இன்று வரையிலும் சுமார் 1,210 படை வீரர்கள் படை தளபதிகள் அதாவது தாக்கப்பட்டிருக்க கடுமையான காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பணி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமையில இல்லை, அதனால பணியிலிருந்து அவர்கள் விடுபட்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு அந்த செய்தியையும் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது, அந்த காசாவுடைய ரஃபா எல்லையில இஸ்ரேலில் அந்த எகிப்தினுடைய படைகள் இருக்கிறது. அந்த படைகளை நோக்கி பீரங்கி குண்டுகளை எறிந்ததுல ஒரு 6 படை எகிப்தினுடைய 9 படை வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து எகிப்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. நம்மளுடைய படை வீரர்களை தாக்கியவர்களை திருப்பி தாக்குங்கள் என்று ஒரு கோஷம் அங்க மக்களுடைய கோஷம் அங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து இஸ்ரேல் அதற்கு மன்னிப்பு கேட்கிறது, தவறாக நடந்து விட்டது, நாங்கள் வந்து தவறாக அந்த பீரங்கி குண்டு தாக்குதல் என்பது தவறாக நடந்து விட்டது என்று வருத்தம் தெரிவித்து இருக்கிறது. அது மாதிரி இன்னும் பல நாடுகள் இஸ்ரேல் அந்த இஸ்ரேலுக்குள்ள அந்த காசாவுக்குள்ள பல நாடுகளுடைய அந்த மனிதாபிமான உதவிகள் முதல் கட்ட தொகுப்பு சென்றடைந்த பிறகு இப்போ இரண்டாவது கட்ட அந்த மனிதாபிமான உதவிகளை பல்வேறு நாடுகளும் அனுப்பி வருகிறது. கத்தர் 2 விமானங்களில் மருத்துவ பொருட்களையும் மருத்துவர்களையும் அந்த மக்களுக்காக இன்று அனுப்பி வைத்திருக்கிறது. அது மாதிரி துருக்கியும் 2 விமானங்களில் மருத்துவர்களையும் மருத்துவ பொருட்களையும் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அனுப்பி வைத்திருக்கிறது. இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களை இது போன்ற செய்திகளை தொடர்ந்து அறிய நீங்கள் விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.